ரேஷனில் அரிசி வாங்க போகிறீர்களா? அப்ப உங்களுக்கு தான் இந்த செய்தி. சென்னை ஹைகோர்ட்டின் அதிரடி உத்தரவு. தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடையில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் விநியோகிக்கப்படும் அரிசிகள் குறித்து முக்கிய அறிவிப்பு ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ரேஷன் கடையில் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் அட்டை ரீதியாக வழங்கப்பட்டது. அட்டையை பொறுத்து பொருட்கள் வழங்கப்படும் விதமும் அளவும் மாறி மாறி வருகின்றனர். இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் கடந்த சில நாட்களாகவே பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றனர். முக்கியமாக கடந்த 6 மாதங்களாக ரேஷன் கடைகளை தொடர்ந்து பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி வருகின்றன. தமிழ்நாட்டில் அரிசி ஆலைகள் விரைவில் அதிகரிக்க தொடங்கப்படும். 12 புதிய இடங்களில் அரிசி ஆலைகளை தொடங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மக்கள் எளிதாக தங்கள் விளைவித்த அரிசியை கொண்டு சேர்க்க முடியும். அதே போல ரேஷன் கடைகளில் சீரமைக்கப்படும் என்றும் ரேஷன் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் ரேஷன் கார்டுகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது தொடர்பாக வெளியான அறிவிப்பு இதற்கு எஸ்ஓபி அனைத்து ரேஷன் கட்டைகளும் அனுப்பப்பட்டது. அதன் மூலம் ரேஷனில் அரிசி ஆனாலும் சரி, பருப்பானாலும் சரி, சர்க்கரை ஆனாலும் சரி, அனைத்தையுமே இனி பாக்கெட்டுகளில் வழங்க ஏற்பாடு செய்து வருகிறாராம். இதற்கென திட்டங்களை மேற்கொண்டு வருகிறோம். இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் விநியோகிக்கப்படும் அரிசிகள் குறித்து முக்கிய அறிவிப்பு ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. அது பொது விநியோக திட்டத்தின் கீழ் விநியோகிக்கப்படும் செறிவூட்டப்பட்ட அரிசி பையில் எச்சரிக்கப்பட்ட வாசகம் இடம்பெறாதது குறித்து விளக்கம் அளிக்க தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு திட்டத்தின் கீழ் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகிக்கப்படுகிறது. தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகம் துவங்கப்பட்டது. ஆனால் மத்திய அரசின் விதிகளின்படி தலசிமா அமினிசியா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவர்கள் ஆலோசனைப்படியே இதை உண்ண வேண்டும் என்று எச்சரிக்கை வாசகம் இடம்பெற செய்ய வேண்டும் எனவும், அதே போல எந்த எச்சரிக்கை வாசகம் இல்லாமல் இந்த அரிசியை விநியோகிக்கப்படுவதாக கூறி நண்பர்கள் அமைப்பின் சார்பில் வழக்கறிஞர் வெற்றிச்செல்வன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் சட்ட விதிகளின்படி உரிய எச்சரிக்கை வாசகங்கள் மட்டுமே செறிவூட்டப்பட்ட அரிசி பொது விநியோக திட்டத்தில் வழங்கப்பட வேண்டும் எனவும், இதனை பின்பற்றாமல் ரேஷன் கடையில் செறிவூட்டப்பட்ட அரிசியை விநியோகிக்க கூடாது எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை தலைமை நீதிபதி கங்கா பூர்வா மற்றும் நீதிபதி ஆதிகேசவ அமர்வில் விசாரணைக்கு வந்தபொழுது அரிசி அழைக்கப்பட்டுள்ள கோணிப்பையில் இந்த எச்சரிக்கை வாசகம் இடம்பெற்றிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கோணிப்பையில் உள்ள எச்சரிக்கை வாசகம் நுகர்வோருக்கு எப்படி தெரியும் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இது குறித்து செப்டம்பர் 21 விளக்கம் அளிக்கும்படி தமிழக அரசிற்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தது. அதனால கூடிய விரைவில் செறிவூட்டப்பட்ட அரிசியிலும் இந்த ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கும். இதே மாதிரி ரேஷன் டிக்கெட் வழங்கப்படும் முக்கிய தகவலை தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.